ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, அஞ்சாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தியான வசனம் எசாயா அதிகாரம் 41, இறைவசனம் 14. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். நாம் தியானிப்போமா? கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்று உலகத்தில் சந்திக்கும் பிரச்சனைகள் பல பல. மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிலைகுலைந்து போகச் செய்யும் கால சூழ்நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள், செய்யும் காரியத்தில் நட்டம், வஞ்சக சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள், உறவினர் நண்பர்களின் சூதுகள், அன்பின் இழப்புகள், இவை போன்ற போராட்டங்களை நாம் மேற்கொள்ளும் போது நாம் தனித்து போராடி சோர்ந்து போகின்றோம். நமக்கு துணை யாருமே இல்லையே என உடைந்து போகிறோம். இதனால் நாம் தனித்து ஒதுக்கப்பட்டதாக உணர்கிறோம். இதைத்தான் விவிலியத்தில் யோபுவும் தம் வாழ்க்கையில் சந்தித்தார். அவருக்கு எல்லா வகையிலும் நெருக்கடி வந்தபோது அவருடைய மனைவி, நண்பர்கள் என அவரை ஏளனமாய் பேசி அவரை ஒதுக்கி புறம்பே தள்ளினர். இயேசு கிறிஸ்துவும் தம் பாடுகளை அனுபவிக்க முற்படும் போது அவரை சார்ந்தவர்களும் அவரை விட்டு ஓடினர். ஆனால் அவர்கள் வேறு ஒரு துணையை நாடினர். அதுதான் தந்தையாம் ஆண்டவரின் துணையை. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு தந்தையும் தாயை இழந்த அவரின் மகனும் வாழ்ந்து வந்தனர். திடீரென்று அக்குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டது. சிறிது சிறிதாக பரவி அவர்களுள் இருந்த பகுதிக்கும் பரவிக்கொண்டிருந்தது. தீயணைப்பு வீரர்கள் வந்து அதை அணைக்க முற்பட்டனர். எல்லாரையும் காப்பாற்றி கொண்டிருந்தனர் அக்குழுவினர். அந்த தந்தையையும் மகனையும் காப்பாற்ற போராடி கொண்டிருந்தனர். இறுதியில் தீயானது அந்த இடத்தை ஆக்கிரமித்தது. அவர்கள் அச்சிறுவனை கீழே குதிக்க சொன்னனர். ஆனால் அவன் குதிக்கத்த அஞ்சினான். ஏனெனில் அவர்கள் கீழே தரையில் மிகுந்த ஏற்பாட்டை செய்திருந்தனர். ஆனால் அச்சிறுவனுக்கோ பயம். இறுதியில் ஒரு குரல் கேட்டது, கீழே குதி என்று. அதுதான் அவன் தந்தையின் குரல். அவன் அந்நொடி பொழுதில் தயக்கமின்றி குதித்தான். அவனும் விபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டான். ஆம் சகோதர சகோதரிகளை, நாம் பல நேரங்களில் நம் நேசரின் அன்பான குரலை கேட்க மறக்கின்றோம். அதனால்தான் நாம் தனித்து விடப்பட்டதாக உணர்கின்றோம். எனவே நாம் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய நம் தந்தையின் கரம் பிடிப்போம், உலகை வெல்வோம். நாம் ஜெபிப்போமா? தாயும் தந்தையுமாய் எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பு இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்கவும் உம் துணையை நாடவும் எங்களுக்கு ஞானத்தை தந்தருளும். நீர் காட்டிய அன்பின் பாதையில் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த எளிய ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.